ஏன் இப்படி போட் சுத்துது? இங்க அப்படிதாங்க, இங்க வந்தா போட் அப்படிதான் சுத்தும். இது பூதவனத்தோட இடம். அண்ணா தம்பி போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துடணும். அண்ணா அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. சரி சரி, பார்த்து சீக்கிரம் வாங்க. அந்த போட்டுக்காரன் சொன்னது நிஜமா இருக்கும் போல இருக்க. என்ன தனியா ஒரு ஊஞ்சல மாலையெல்லாம் ஆடிட்டு இருக்க? ஒருவேளை அந்த போட்டுக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமோ? ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ? அபிராமியை கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த ஊருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு சொன்னீங்க. அப்போ முதல்ல சாபம் கொடுத்ததா சொல்லப்படுற கங்கம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் விமோச்சனத்துக்கு வழி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். கங்கம்மாவுடைய கதை என்னன்னாவது சொல்லுங்க சாமி. கங்கம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்கள் முதல்ல அபிராமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெய்வ அனுகிரகம் நிறைஞ்ச போன அப்படி ஒரு மகா காரியத்தை நிறைவேற்ற பிறந்தவ தான் அபிராமி. கௌரி பூஜை நடக்கிற தினத்துல அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கிற வேளையில அபிராமி பிறந்திருக்கா. முதல்ல தன்னோட கால்களை பூமியில பதிச்சு பிறந்தவ தான் அபிராமி. என் குருதேவர் மழை வரவேண்டி எத்தனையோ யாகங்கள் செஞ்சார். அந்த வேளையில தான் அபிராமி பிறந்தார். அவ பிறந்த நேரம் மழை பெய்தது, பயிர்கள் விளைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்தான் ஊர் சுபிட்சமானது. அங்க போய் பயபக்தியா நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கிற வேலையை பத்தி சொல்லி நான் ஊருக்குள்ள போகலாமான்னு அனுமதி கேட்கணும்.